கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் தற்கொலையானது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது போராட்ட களங்கள் வெடித்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீமதி எழுதிய ஒரு கடிதம் ஒன்று போலீசாருக்கு சிக்கியுள்ளது. அந்த கடிதத்தில் சில ஆசிரியர்களின் பெயரை ஸ்ரீமதி குறிப்பிட்டு எழுதியுள்ளார். ஸ்ரீமதி எழுதியிருந்த அந்த கடிதத்தில் தன்னை வேதியியல் துறை ஆசிரியரும் கணித ஆசிரியரும் தொல்லை கொடுத்ததாகவும், நான் நன்றாக படிப்பேன் ஆனால் நான் நன்றாக படிக்க மாட்டேன் என்று மற்ற ஆசிரியர்களிடம் இவர்கள் சொன்னதாகவும் ஸ்ரீமதி அதில் எழுதியுள்ளார். தான் படிக்கவில்லை என இந்த இரண்டு ஆசிரியர்களும் தன்னை துன்புறுத்தியதாக ஸ்ரீமதி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். மேலும் அம்மா, அப்பா, சந்தோஷ், துர்கா என தனது குடும்பத்தின் பெயரை குறிப்பிட்டு தன்னை மன்னித்து விடுங்கள் என அந்த கடிதத்தில் ஸ்ரீமதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த கடிதத்தின் அடிப்படையில் 5 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.